ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு குயிட் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல இருக்கக்கூடிய அலப்பறைகள், டிக்டாக் கஷ்டங்கள், அந்த மாதிரி டிக்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஃபன்னாகவும் தான் இருக்கும், யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவே இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பாட்டோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃபினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இங்க ஒருத்தர் செல்ஃபியை எப்படி எடுக்கிறாருன்றத பார்க்கலாம் வாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போவும் கூட ஒரு சில இடங்களில் சாமி ஆடுவாங்கங்க. எந்த இடத்துல சாமி பார்த்தாலும் அவங்களுக்கு சாமி வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு சாமி பாட்டு பாடினாவோ இல்லை சாமி நாடகங்கள், நிகழ்ச்சிகள், படங்கள் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சாமி வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து உண்மையாலுமே சாமி வரும், ஒரு சிலருக்கு வந்து ஃபேக்காகவே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா நம்மளை எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளாம் எப்போது நார்மல் லைஃப் வருவோன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எல்லோரும் எப்படி இருக்குன்றத இப்போ ஒரு கும்பல் பண்ணி காமிக்குவாங்க. அந்த கும்பலை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ளைட் எப்படி என்ஜாய் பண்ணும் அதையும் பார்த்துருங்களேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க நம்ம ஏதாச்சும் கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை எந்த விசேஷமாக இருந்தாலும் நெக்லஸாக இருக்கட்டும், இல்லை ஹியரிங்ஸாக இருக்கட்டும், பொட்டாக இருக்கட்டும், எல்லாமே மேட்சிங் மேட்சிங்காக போடுவோம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் மாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அதை கூட இப்போ சூப்பர் ரொம்பவே அழகாக போட்டிருக்காங்க, டிசைன் பண்ணி. இப்போ ஒரு கல்யாண கோஷ்டி என்ன மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்கன்றத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா நாக்கில் மூக்கிலலாம் என்னென்னத்தையோ குத்திட்டு சாப்பிட்றாங்க, அதை பாருங்கள். இந்தம்மா சாப்பிட்றாங்க, இவர் சாப்பிட்றத பாருங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு. டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் டூயட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்சை, சாரி ஃபுட்பால் மேட்ச் கிடையாது, ஃபுட்பால் வந்து ஒரு ரெண்டு பேர் எப்படி டூயட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவர் வந்து நம்ம கேரளா ஆளுன்னு நினைக்கிறேன், செமையாக டான்ஸ் ஆடுவார். அதுக்கு வந்து ஒருத்தர் எப்படி எல்லாம் அதை நான் சொல்ல, நீங்களே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி சண்டை வரும், அந்த சண்டை நிறுத்துறதுக்காக நிறைய பேர் போராடுவாங்க. பாவம் இந்த அம்மா என்ன மாதிரி போராடுறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. ஒக்க சீன்லோ ஷீ டிட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் உண்டே நுவ ஆஸ்கருக்கு கூட போயிடலே அவகாசம் வந்து. நீங்களாம் என்னங்க ஐலைனர் போடுறீங்க? இந்த இடத்துல ஒரு தம்பி பவுடர் பாருங்க, சூப்பராக ஐலைனர் போடுறாரு. அதை பார்த்து நம்ம கற்றுக்குவோம் எப்படின்றத பார்த்துடலாமா? ஆயிரத்தி 1980களில் பெல் பாட்டம்ன்ற பேண்ட் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்குங்க, அதுவும் சைனாவில். எப்படி எல்லாம் இருக்குன்றத நான் மட்டும் பார்த்தா பத்தாது, நீங்களும் பாருங்கள். ஒருத்தர் ஆப்பிள் சாப்பிட்றாருங்க, நம்மளை எப்படி ஆப்பிள் சாப்பிடுவோம், நல்லா அழகாக கடிச்சு சாப்பிடுவோம். நம்மளுக்கெல்லாம் பல் இருக்குது ஆனால் அவருக்கு பல் இல்லை. ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிடுவோம், ஆனால் நம்ம கடித்தாக்கா ஒரே ஒரு வட்டம் தான் வரும். ஆனால் இவர் அப்படி கடித்தாருனாக்கா ஒரு ஸ்மைலி ஃபேஸே வருது, நீங்களே பாருங்களேன்.
கிளம்பி ஷாப்பிங் போகிறாருங்க. நம்மளோட ஃபோன் கவரெல்லாம் எப்படி வச்சுருப்போம், ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருப்போம். கேர்ள்ஸாக இருந்தால் ஃப்ளவர், பட்டர்ஃப்ளை எப்படி வச்சுருப்போம். பசங்களாக இருந்தாக்கா அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன மாதிரி வைக்கணுமோ அந்தந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து அந்த ஃபோன் கவர் என்ன மாதிரி வச்சுருக்காருன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு பொண்ணு அப்படி பயப்படுது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இவர் பார்த்தீங்கன்னா முடிவெட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. இவரை பார்த்து ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்படி தான் நான் முடி வெட்டினேன். ஆனால் முடி வெட்டினதுக்கு மேல் விளைவு பார்த்தீங்களா, நம்ம ஒரு சில டைமில் வந்து சொல்லுவோம் உனக்கு முகமே கண்ணு தலையே கண்ணுன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு தலை ஃபுல்லாக கண்ணு தான், முகம் ஃபுல்லாக கண்ணு தான். அவங்க பாலிமர் நியூஸில் கூட வந்தாங்க. சரி, நம்ம சேனல்லையுமே வரட்டும்னு தான் அவங்களையும் போட்டிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், இவங்களுக்கு எத்தனை கண் இருக்குது, எத்தனை வாய் இருக்குன்னு. சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, ரொம்பவே சிரிப்பாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பார்த்துட்டு நல்லா சிரிங்க, சிரிச்சுட்டு வாங்க. நம்ம ஷூஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போடுவோம். இப்போ 2021 இந்த தம்பியோட ஷூ பாருங்க எப்படி இருக்குன்னு, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. நம்மளை கொண்டை பார்த்தோம், நம்மளை பார்த்தீங்கன்னா கொண்டை வந்து வித்தியாச வித்தியாசமாக போடுவோம். நதியை கொண்டாடுவோம், பானுமதி கொண்டாடுவோம், சரோஜாதேவி கொண்டன்னு சொல்லுவோம். ஆனால் இந்தம்மா என்ன மாதிரி கொண்டை போட்டிருக்கன்றத நீங்களே பாருங்க. அப்பாடா, இவ்வளோ பெரிய கொண்டை போட்டு எப்படி இந்த காரில் உட்கார்றது, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடலாம். தம்பிங்க வா, மெதுவாக வந்து என் கொண்டை பிடி, மெதுவாக பார்த்து, மெதுவாக மெதுவாக தலையில் இருக்கிற ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிட்டு போகுது, பார்த்து பார்த்து. சரி போ. அப்பா, தலை ரொம்ப வலிக்குதே, என்ன பண்ணுறது. என்ன உறவுகளே, இந்த வீடியோவை பார்த்து இவங்க பயப்படுற மாதிரி நீங்கள் என்ன பார்த்து வீடியோ பார்த்து பயந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிரிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குற மாதிரின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனு வணக்கம். இணைவோம், இணைந்திருப்போம்.